sama. அடுத்ததாக பயிற்சி 1.2 நான்காவது கணக்கு ஐந்தாவது கணக்கு இந்த கணக்குகளை நான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு வரையறை தெரியும். இப்போ 3 கணக்குகள் நம்ம போட்டோம், அதனால் கண்டிப்பாக வந்துடைய அந்த கணக்கு உங்கள் அணித்தரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு புரியும். இப்போ அடுத்ததாக நாலாவது கணக்கு பாருங்கள். ஏ வந்து 1-2, 3-2, 4-6, 5-1, -1. இதனுடைய வரிசை பார்த்தீங்கன்னா 3×3. அப்போ 3×3 இப்போ கண்டிப்பாக அணியினுடைய தரம் 3 இருக்கலாம், அல்லது வந்து அதை விட குறைவாக இருக்கலாம். சரி, 3 இருக்கும் அப்படின்றது ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா என்ன செய்யறேன்னா அதனுடைய அணிக்கோவையின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் ஏ 1-2, 3-2, 4-6, 5-1, -1. இதனுடைய மதிப்பை கண்டுபிடிப்போம். 1×-1×4-4-1×-6 இங்கே ஒரு மைனஸ், அப்போ +6, அடுத்து மைனஸ் வருது, அப்போ இன்னொரு மைனஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா +2. இந்த நிரலும் இந்த நிறையும் போயிடும். -1×2, -2, -6×5, -30, இங்கே வந்து +30. கடைசியாக 3×1×2, -5×4, 20. இதனுடைய உரு மதிப்புகளை கண்டுபிடிப்போம். 6×4 = 2, 30×2 போகுது 28, 28×2 = 56. அடுத்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2×-20, அப்போ -18 இருக்குது, அப்போ -18×3, 8×3=24, 4×4=2, 54, அப்போ -54. இப்போ 56×54 போ, அப்போ 2+2=4 is ≠ 0. அப்போ 3 வரிசையுடைய ஒரு சிற்றணி கோவையின் மதிப்பு ≠ 0 வருது. அப்போ தேர்ஃபோர் அணியினுடைய தரம் ρ(a)= 3 அப்படின்ட்டு எழுதுறோம். இப்போ இதுவே சப்போஸ் 3 வரிசையுடைய 3 சிற்றணி கோவிலின் மதிப்பு பார்க்குறீங்க 0 வந்துருச்சு அப்படின்னா, உடனே 2 வரிசையுடைய ஒரு சிற்றணி கோவை எடுத்தணும், ஏதாவது 2 வரிசையுடைய சிற்றணி கோவை எடுத்து அதன் மதிப்பை பார்க்குறீங்க, குறைந்தது 1வது பூஜ்ஜியமற்று இருந்தால் அதுதான் அதனுடைய அணித்தரம். எப்போ அப்படின்னா 3 வரிசையுடைய சிற்றணி கோவை பூஜ்ஜியமாக எதுவுமே பூஜ்ஜியம் இல்லை அப்படின்னு சொன்னால் கடைசியில் 2 வரிசைக்கு நம்ம போகிறோம். எனவே இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய அணித்தரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. இப்போ அடுத்து ஐந்தாவது கணக்கு போகிறோம். ஏயினுடைய வரிசை என்னன்னு பாருங்க. 1×2=3, அப்போ 3×4 இருக்குது நிரல், 3×4, அப்போ ρ(a)= ≤ -4,3. அப்போ 4 கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா இதில் வந்து மினிமம் நம்பரே வந்து 3 தான். அப்போ 3 வரிசையுடைய ஒரு சிற்றணி கோவை எடுப்போம். உதாரணமாக நான் இதை எடுத்துக்கிறேன், 0, 0, 8. அடுத்ததாக இந்த நிரல் எடுத்துக்கிறேன், 2, 4, 0, 1, 3, 2, இதை எடுத்துக்கிறேன். இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து நிரல் வழியாக என்ன செய்கிறேன், இதனுடைய மதிப்பை நான் கண்டுபிடிக்க போகிறேன். முதல் உறுப்பு 0, அப்போ அதனுடைய மதிப்பெல்லாம் 0 தான் இருக்கும். ரெண்டாவது மதிப்பும் 0 தான், அதுவும் 0 ஆகிடும். மூன்றாவது உறுப்பு என்ன இருக்குதுன்னா 8 இருக்குது, 8×2. இந்த நிறையையும் இந்த நிரலையும் எடுத்துடும். அப்போ 3×2=-1, 4, 4. அப்போ 8×6×2=16, ≠ 0. அப்போ குறைந்தது ஒரு 3 வரிசையுடைய ஒரு சிற்றணி கோவையின் மதிப்பு ≠ 0 இருக்குது. எனவே ρ(a)= என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் 3. இதே கணக்கில் பார்க்குறோம், 3 வரிசையுடைய சிற்றணி கோவை சப்போஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த 2 வரிசையுடைய சிற்றணி கோவை எடுத்து அதன் மதிப்பை கண்டுபிடிச்சு அது ≠ 0 சொன்னால் அதுதான் அதன் அணியினுடைய தரமாக கருதப்படும்.
Models popping by.